ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துணி கம்மியாக இருக்க கிளாத்தில் லைனிங்கை கரெக்டாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கிரேப் சில்க் ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக வரும். அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு பகுதி கரைப்பகுதியில் இந்த மாதிரி பேக் போர்ஷனோட லைனிங் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நேர் பீஸ், அப்படி நேர் கட்டிங்கிறதுனால நான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பீஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா லைட்டாக கிராஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துணி ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் பார்த்தாமல் போகிற அந்த பிரச்சனை வராது. ரொம்ப பிகினஸாக இருக்கும்போது எப்படி வெட்டுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனும் கட் பண்ணிட்டோம். சைடில் வந்து நான் பட்டிக்கான கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்க கிளாத்தை அதே மாதிரி லைனிங்கை எடுத்து போட்டு அதுக்கு ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், துணி பத்தலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இருக்க டெய்லரிங் வீடியோஸ் ஃபுல்லாக பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நன்றி.